இயற்கையை நோக்கி மக்கள் திரும்பியுள்ள நிலையில் பூஜை பொருட்கள் விற்பனை இரண்டு மடங்காக அதிகரித்திருப்பதாக கூறுகிறார் திண்டுக்கல்லில் உள்ள பிரபல டெல்டா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் செந்தில்குமார். இந்த அகர்பத்தி மற்றும் பூஜை பொருட்கள் சாம்பிராணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நல்லாவே வாடிக்கையாளர் மத்தியில் பிரபலம் ஆகிட்டு இருக்குது. இயற்கையை நோக்கி நம்ம பயணிக்கிறதுனால இந்த நேச்சுரலுக்கு வந்து கஸ்டமர் நிறைய திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால பொருளோட தேவைகளும் ரொம்ப அதிகமாகவே கூடியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக வந்து உற்பத்தி ரெண்டு மடங்காக உயர்ந்திருக்குது. அதாவது கன்சியூமரோட வாண்டடு நிறையா நிறையா தேவைப்படுது. அதனால் இப்போ இந்த கொரோனா வந்து மீண்டும் நம்ம வரணும்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தோமோ அதுக்கு தக்கன நம்ம வேகமாக ஓட ஆரம்பிக்கணும். கொரோனாவுக்கு அப்புறம் எங்களோட தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கஸ்டமருக்கு கேட்குற சரக்கு எங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா கொரோனா முடிஞ்சோடனே மழையும் இந்த கொரோனா கண்டினியூ ஆனதுனால எங்களுக்கு ஜனவரி வரைக்குமே உற்பத்தி பாதிப்பு பெருசாகத்தே இருந்துச்சு. ஜனவரி 15 வரைக்குமே, ஏன்னா எப்பயுமே டிசம்பர் 5 மழை முடிஞ்சிடும். இப்போ ஜனவரி 15 இந்த வருஷம் பார்க்காத ஒரு மழை, யாரும் பார்க்காத ஒரு மழை. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எங்களோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் உற்பத்திக்கு ரொம்ப அட்வான்ஸ் மிஷினரியை நாங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது உற்பத்தி ஒரு நாளைக்கு இப்போ 10 பண்ணுற கம்பெனியை 32 பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லாக ஆன்லைன், அதாவது இயந்திரமயமாக்கியிருக்கோம். அதனால் ரொம்ப அட்வான்ஸான மிஷினரி வச்சுக்கிட்டு நாங்கள் அடுத்த உற்பத்தியை பெருக்கிறதுக்கான முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து உற்பத்தியும் கூட எங்களோட மார்க்கெட்டையும் நாங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணி கேப்சர் பண்ணிக்க முடியும். அதனால் கொரோனாவுக்கு அப்புறம் நாங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கிறோம். இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம மிஷினரி எப்படி அதிகமாக ப்ரொடக்ஷனை கூட்டலாம், என்ன நம்ம டெக்னிக்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதிகமான முயற்சிகள் எடுத்து அடுத்தடுத்து நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.